Hi friends, welcome to Mindflow Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா Black Forest Cake எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஜல்லடை வச்சு இதுல 1 கப் மைதா எடுத்துக்கலாம். கிராம்ல பாத்தீங்கன்னா 130 கிராம் வரும். அடுத்து பவுடர் sugar 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது கிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா 150 கிராம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து கிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வரும். அதே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்ப நல்லா ஜலிச்சிக்கலாம். இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ 1 கப் காச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் எதுக்கு சேக்கறோம்னா இந்த எக்கோட ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக தான். இது ஆப்ஷன் தான். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கறேன். ஒன் டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு பீட்டர் எடுத்து பீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். இதுல ஒரு லேயர் salt போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். வெயிட் போட தேவையில்ல. ஒரு நான் வந்து இப்போ கேக் மோல்ட் எடுத்துக்கேன். இதுல பட்டர் ஷீட்டை போட்டுக்கலாம். இதுல பட்டரை கிரீஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நல்ல பட்டரை ஃபுல்லா நல்லா அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம mix பண்ணி வச்ச கேக் பேட்டரை இந்த மோல்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இத டாப் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாண்ட வச்சுக்கலாம். இதுல இப்போ கேக் மோல்ட இதுக்குள்ள வச்சிரலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேக் மோல்ட இதுக்குள்ள வச்சிரலாம். இப்ப மூடி போட்டு ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் வேக வைக்கலாம். இங்க பாருங்க, நம்ம செஞ்ச கேக் எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இப்போ வந்து ஒரு வுட்டன் ஸ்டிக் வச்சு செக் பண்ணலாம் எப்படி வந்திருக்குன்னு. இங்க பாருங்க, ஒட்டாம வந்திருக்கு. இதான் பதம். இந்த அளவுக்கு கரெக்ட்டா பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வரும். இப்போ நீங்க குத்தி பாத்தீங்கன்னா லைட்டா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
केक मोल्ड अवन ले वच्चिकलाम तो रेडी आयिच्चि केक एडुत्तलाम इप्पो पारुंग नम्म सेंज केक एप्पडि सूपरा रेडी आयिरुक्कुन्नु पैन वच्चि 1 टम्ब्लर தண்ணி சேர்த்துக்கலாம் one teaspoon powder sugar சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 15 செர்ரி பழத்தை போட்டுக்கலாம் चेरी सिरप नल्ला सूपरा रेडी आयिट्टिरुक्कु पारुंग एप्पडी कलरफुल्ला इरुक्कु पारुंग वेरे ओरु मिक्सिंग बाउल एडुत्तुक्कलाम अदुल फ्रेश क्रीम सेर्त्तुक्कलाम इदुल कोंजम पाउडर सुगर सेर्त्तुक्कलाम இப்போ இந்த கேக்கை ரெண்டு லேயரா கட் பண்ணிக்கலாம் நீ பாருங்க எப்படி சூப்பரா கட் பண்ணியாச்சு பாருங்க இப்போ கேக் கட் பண்ணி எடுத்தாச்சு இது மாதிரி கேக் பேஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதல கேக்க அடிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சுக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச செர்ரி சிரப மேலே தடவிக்கலாம் இப்போ கேக் மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்ப கொஞ்சம் செர்ரிய போட்டுக்கறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது கூடவே சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்த லேயர் வச்சுக்கலாம் இப்ப மறுபடியும் இந்த கேக்ல கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கலாம் மறுபடியும் அடுத்த லேயர்ல செரிய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்த லேயரை வச்சுக்கலாம் இப்போ 3rd லேயர் வச்சாச்சு இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இந்த லேயர்லயும் கொஞ்சம் செரிய சேர்த்துக்கலாம் நம்ம கேக் சூப்பரா தயாராயிட்டிருக்கு இப்போ நம்மளுடைய கடைசி லேயரை வச்சிரலாம்
लास्ट लेयर चेरी सिरप कुछ सेतुकला क्रीम अप्ले पनिकला பாருங்க கேக்ல சைடு ஃபுல்லா கிரீம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ ஃபிரிட்ஜ்ல 1 hour வச்சு எடுத்துக்கலாம் கேக் 1 hour ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நான் மெல்ட் ஆன சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஓரத்துல எல்லாம் ஊத்திக்கலாம் மேல துருவி வச்ச சாக்லேட்ட போட்டுக்கலாம் और पाइपिंग बैग ले क्रीम पोटे स्टार नाज़िल वच्ची वच्चर कों इधर उन्दे डिज़ाइन पनीकला तो पारणगे नमक क्रीम वच्ची आरागा डिज़ाइन पनी आच्ची एप्पडी केक सुपरा वंदर क पारणगे इध मेला चेरी वच्ची आराग पड़तीला பாருங்க நம்ம செரிய வச்சு நம்ம எவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருக்கோம் அவ்ளோதான் நம்ம செஞ்ச Black Forest கேக் எப்படி சூப்பரா தயாராயிருக்குன்னு என்ன फ्रेंड्स Black Forest கேக் குக்கர்லயும் அவன்லயும் எப்படி செஞ்சேன்னு பாத்தீங்களா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மைண்ட் ப்ளோ டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்।